Hi everyone, welcome to our RKMS channel. If you like my videos, please like, comment, share and subscribe to my channel and click bell icon below to get my videos as notification. Hi students, welcome to RKMS channel. Indha vela pathinga 10th class maths oda common first revision test question paper. என்னங்கடா சார் ஃபஸ்ட் ரிவிஷன் டெஸ்ட் கொஷின் போய் அப்லோட் பண்ணணும்னு பார்க்காதீங்க. நமக்கு நெக்ஸ்ட் வரப்போது ஆஃப் இயர்லி எக்ஸாம் தான். ஓகேங்களா, ஆஃப் இயர்லி கொஷின் பேப்பர் போதுக்கு எனக்கு ஒன்றும் கிடைக்கல. ஸோ ஃபஸ்ட் ரிவிஷன் எக்ஸாம் கொஷின் பேப்பர் கிடச்சிருக்கு. ஏன்னா இது அப்லோட் பண்ணுறேன்னா நமக்கு ஆஃப் இயர்லுக்கும் ஹோல் சிலபஸ் தான். ஃபஸ்ட் ரிவிஷன் ஆட்டும், செகண்ட் ரிவிஷன், தேர்ட் ரிவிஷன் அண்ட் பப்ளிக் எல்லாமே ஹோல் சிலபஸ் தான். அப்போ இந்த கொஷின் பேப்பர்ஸ் எல்லாமே நமக்கு காமன் தான். ஓகேவா, அப்போ நீங்கள் இதில் இருக்கிற கொஷின்ஸ் கூட ப்ரிப்பேர் பண்ணாலும் உங்களுக்கு ஆஃப் இயர்லுக்கு யூஸ் ஆகலாம். அதுக்காக தான் உங்களுக்கு எனக்கு என்னென்ன பேப்பர் கிடைக்கும் நான் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். நீங்கள் அதை யூஸ் பண்ணி இதில் இருக்கிற கொஷின்ஸும் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த கொஷின் பேப்பர் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் 2020 ஜனவரி 6ஆம் தேதி நடந்த ஒரு கொஷின் பேப்பர். ஸோ அங்கே ஜஸ்ட் அது மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அதனால் சொல்கிறேன். ஜஸ்ட் அந்த கொஷின் பேப்பர் மட்டும் பார்க்கலாம். ஸோ அது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவில் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஆஃப் இயர் எக்ஸாம்க்கான இம்பார்ட்டன்ட் 2 மார்க் அண்ட் 5 மார்க் கொஷின்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட உங்களுக்கு வந்து ப்ளூ பிரிண்ட் அண்டு ஸ்டடி பிளான் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை பார்க்கணும்னா பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. சரி, இப்போ கொஷின் பேப்பர் பாருங்கள். டோட்டலாக ஃபஸ்ட்டு வந்து 100 மார்க்ஸ் இல்லையா, 14 பிட்ஸ் இருக்கும். அந்த பிட்ஸ் எல்லாமே நமக்கு தெரிஞ்சது தான், புக் பேக்கில் இருக்கிற பிட்ஸ் தான். ஓகேங்களா, அந்த பிட்ஸ் எல்லாம் அப்படியே பாருங்கள், புக் பேக்கில் இருக்கிற பிட்ஸ் தான். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா 8 யூனிட்ஸ்க்கான புக் பேக்கில் இருக்கிற எல்லா பிட்ஸும் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிடணும். ஓகேங்களா. ஸோ 14 மார்க்ஸில் 1 மார்க் கூட நம்ம விடக்கூடாது. ஓகேங்களா. எஸ் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செகண்ட் ரோமன் 2 மார்க் கொஷின்ஸு. ஸோ 14 கொஷின்ஸ் கொடுப்பாங்க, ஐ ஹாவ் டு ரைட் 10 கொஷின்ஸ், ஈச் கொஷின் கேரிஸ் 2 மார்க்ஸ், டோட்டலாக 20 மார்க்ஸ்ன்றது கிடைக்கும். அந்த கொஷின்ஸ் எல்லாம் அப்படியே பார்த்துக்கோங்க, வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட்டும் எடுத்துக்கோங்க. அதில் உங்களுக்கு ப்ளூ பிரிண்ட் எல்லாம் போட்டிருக்கேன், அது பேஸ் பண்ணி பண்ணிங்க. ஓகேங்களா. ஸோ இதெல்லாமே 2 மார்க்ஸ் தான். ஸோ டோட்டலாக 14 கொஷின்ஸ் இருக்கும், அதில் நீங்கள் 10 கொஷின்ஸ் இருந்தால் அந்த கொஷின் நம்பர் 28ன்றது கம்பல்சரி கொஷின். இங்கே 28 பார்த்தீங்கன்னா 5th லெசனில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. எஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 5 மார்க் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா 5 மார்க் கொஷின்ஸ் கூட 14 கொஷின்ஸ் கொடுப்பாங்க, 10 கொஷின்ஸ் எழுதணும். கொஷின் நம்பர் 42ன்றது கம்பல்சரி கொஷின். ஸோ இது 1st லெசனில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ 1st லெசனில் அதுவும் 1st லெசன் தான். ஸோ இது 2020க்கான கொஷின் பேப்பர். அதில் அப்போது சிலபஸ்க்கு இப்போ இருக்கிற புக்கு தான் அப்போ இருந்துச்சு, ஆனால் சிலபஸ் வந்து இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணாங்க. மேபி அது கொஷின்ஸ் இருந்தால் நான் கொஞ்சம் ஒமிட் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு இப்போதைக்கு என்ன சிலபஸ் இருக்கோ அதுக்கு அந்த கொஷின்ஸ் எல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஆக்சுவலி இப்போ பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 34 வந்து a²-4a+5a8 இருக்கு இல்லையா, அப்போ இப்போ அந்த கொஷின் கிடையாது. ஆக்சுவலி இப்போ இருக்குது என்னென்னா a²-5a+7a2=0, அந்த ப்ராப்ளம் இருக்கும். ஸோ ஓகேவா, இந்த மாதிரி அப்போ அந்த மாடல்ஸ் பார்த்துக்குங்க மெயினாக, தியரம்ஸ் ஆட்டும். ஸோ ஏரியா ஆஃப் குவாடிலேட்டரல்ஸ் இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு 4th ரவுண்ட் பார்த்தீங்கன்னா கிராஃப் அண்ட் ஜாமெட்ரி. ஜாமெட்ரி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து டேஞ்சன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அதுக்கு இதில் வந்து ட்ரையாங்கிள். அப்போ நம்ம கண்டிப்பாக டேஞ்சன்ஸ்ன்றது போட்டுடலாம். அப்போ நீங்கள் 3 டாபிக் இருக்குது ஜாமெட்ரிலே, அதில் 2 நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் அண்ட் டேஞ்சன்ஸ். ஓகேங்களா. கிராஃப் பார்த்தீங்கன்னா அப்போது 2020 வந்து வெறும் நமக்கு வந்து குவாட்ரடிக் கிராஃப்ஸ் மட்டும் இருந்துச்சு, ஆனால் இப்போ நமக்கு கிராஃப் ஆஃப் வேரியேஷன் இருக்குது, குவாட்ரடிக் கிராஃப்ஸ் இருக்கு இல்லையா. அப்போ இதில் ஒரு கொஷின் அதில் ஒரு கொஷின் வரும், நீங்கள் இங்கே ஏதாச்சும் ஒரு டாபிக் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இதுதான் கொஷின் பேப்பர், ஃபஸ்ட் ரிவிஷனோட கொஷின் பேப்பர். இது கண்டிப்பாக இது ஆஃப் இயர்லி எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா. தேங்க்யூ.